வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் வைரமுத்து அவர்களுடைய சிறப்புரையை இரண்டாம் பாகமாக காணவிருக்கிறோம். முதல் பாகம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க பாருங்கள். நன்றி. தமிழ் தன் வெளிப்பாட்டு முறையை விட்டு சற்றே வேறு திசையில் போயிருக்கிறது. இன்னும் என்சீர் விருத்தம், அரசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம், வெண்பா கட்டளை கலித்துறை கலிவெண்பா என்பவை பகருடை வெண்பா என்பவைகளெல்லாம் தாண்டி புதுக்கவிதைக்கு வந்து புதுக்கவிதையும் கடந்து நவீனத்துவத்துக்கு போய் இருமைக்குள்ளே போய் ரொம்ப முக்கிய மனுஷபுத்திரன் நீங்கள் இப்படியே இருங்க, ஏனென்றால் மிக நவீனத்துவத்தை காட்டுகிறேன் என்று தன் திறமையை காட்டுவதற்கு போய் இருமைக்குள் மூழ்கி போய் விடுகிறார்கள் பல பேர். அவர்கள் நோக்கம் அது அல்ல, ஆனால் அந்த வடிவம் அவர்களை இருமைக்குள்ளே கூட்டி போய் விடுகிறது. பகலை தாண்டி போனால் இரவு என்ற எல்லைக்குள் தானே வீழ்ந்தாக வேண்டும், வெளிச்சத்தை கடந்து போனால் இருமைக்குள்ளே தானே வீழ்ந்தாக வேண்டும். உங்கள் கவிதைகளில் இருமை இல்லை, அந்த இருமைக்கு பதிலாக ஒளி இருக்கிறது. அந்த ஒளி எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. இதில் அழகான பல கவிதைகளை நான் பார்க்கிறேன். சிறிய அன்பே போதும், இது ஒரு கவிதை. இந்த கவிதை ரொம்ப நுட்பமான ஒரு துணி இருக்கு பாருங்க. நீங்க ஒரு கோப்பை தேநீர் அளவுக்கு அன்பா இருந்தால் போதும் என்கிறாய். சில பேருக்கு ரொம்ப அன்பு செலுத்தினால் பிடிக்க, வரவேற்கிற போது வாங்கன்னு சொன்னா போதும், வாங்க 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 எப்ப வந்தீங்க சொல்லவே இல்லை. ஒரு 5 நிமிடங்களுக்கு ஆளை கொன்று விடுவார்கள் வரவேற்கிற போதே. சாப்பிடுகிற போது எனக்கு தெரியாதா என் சாப்பாட்டு அளவு, இன்னும் 4 வடை வச்சுக்கோங்க இட்லி சொன்னா கேளுங்க சாப்பிடுங்க. அதிகமான உபச்சாரம் என்பதே என் உடலுக்கு எதிரான வன்முறை, அதிகமான வரவேற்பு என்பதே என் மொழிக்கு எதிரான வன்முறை, அதிகமான அன்பு என்பதே உறவுக்கு எதிரான வன்முறை. நான் சொல்கிறேன், மெல்ல மெல்ல அன்பு என்ற மூட நம்பிக்கையை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். அன்பு போதுமான அளவுக்கு இருந்தால் அது அறிவோடு சம்பந்தப்பட்டது. அறிவை கடந்த அன்பு மூட நம்பிக்கைக்குள்ளே போய்விடுகிறது. ஒவ்வொரு இனத்துக்கும் அன்பின் அளவு வேறுபடுகிறது, ஒவ்வொரு இனத்துக்கும் கொஞ்சலின் மொழி வேறுபடுகிறது. இங்க சொல்றாரு பாருங்க, ஒரு கோப்பை தேநீர் அளவுக்கு அன்பா இருந்தால் போதும் என்கிறாய். காதலி சொல்றா, இவர் சொல்றாரு, இரு என்னோடு கூட்டி வந்த அன்பின் கடலை. ஒரு கடல் அளவுக்கு அன்பை கூட்டிட்டு வந்தான். அவ கேட்கறது ஒரு தேநீர் அளவுக்கு கொடுங்கிறார். ஒரு கடல் அளவுக்கு அன்பை கூட்டி வந்து உள்ள கொண்டு வர பார்க்கிறாரு. அந்த அழைப்பு மணியை அழுத்திட்டு ஒரு கடல் அளவு அன்பை கொண்டு வந்திருக்கிறேன், உன் அறைக்குள்ளே கொண்டு வரவான்னு கேட்கிறாரு. அங்கிருந்து குரல் வர்றது, ஒரு டீக்கப்பளவு அன்பு கொடுத்தா போதும். உடனே கொஞ்சம் இரு, என்ன செய்யறார், இரு என்னோடு கூட்டி வந்த அன்பின் கடலை செருப்புகள் விடும் இடத்தில் கட்டி போட்டு விட்டு படியேறி வருகிறேன். இந்த இமேஜரி இருக்குல்ல, இந்த படிவம் அற்புதம். அன்பின் கடலை செருப்புகள் விடுகிற இடத்தில் கட்டி போட்டு விட்டு நான் படியேறி வருகிறேன் சொல்லக்கூடிய சொல்லாட்சி இருக்கே அற்புதம். நீயே என் கடைசி பெண்ணா இரு அது சொல்றாரு. அதற்குள்ள நான் செத்து போயிடுறேன், ஏன்னா அந்த வார்த்தையை நான் காப்பாற்ற முடியாமல் போகும்ங்கிறார். மனுஷிய புத்திரனுக்குள் இருக்கிற காதல் இருக்கே, கடல் மூழ்கி போகும் அவ்வளவு காதல் இருக்கு. அந்த காதல் தான் உங்களை எங்க வைக்கிறது. ஏதாவது ஒன்று அதீதமாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு, காதல், நேசம், வெறி, மொழி, ஏதோ ஒன்று அதீதமாக இருக்க வேண்டும். அந்த அதீதத்தினுடைய கயிற்றின் இழுவையில் தான் வாழ்வு நகர்கிறது. அப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இதுல என்ன தெரியுமா பாக்குறேன், ஒரு சொல் கூட மிகை சொல் இல்லை, வேண்டாத சொல் இல்லை. கவிதை எழுதுகிறவன் முதலில் கவனிக்கு நன் உண்மையாக இருக்க வேண்டியது மொழிக்கு. இந்த மொழி இருக்கிறதே
சத்துள்ள வார்த்தைகள் மனிதனை கொழுக்க வைத்துவிடும். சத்துள்ள வார்த்தைகள் கவிதையை கொழுக்க வைத்துவிடும். கவிதை வேண்டாத இடத்தில் சதை போட ஆரம்பித்துவிடும். வயிறு இழுத்துக்கொள்ளும், கழுத்து கட்டுகிட்டியாய் தொங்கும், கால்களில் சதங்கை மாதிரி தசைகள் ஆட ஆரம்பித்துவிடும், இடுப்பு இல்லாத அளவுக்கு சதை தொங்கிவிடும். கவிதை என்ற உடம்பிலிருந்து வேண்டாத மொழி சதைகள் தொங்குவதை ஒரு கவிஞர் மெல்ல மெல்ல கவனித்து மெல்ல மெல்ல குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு உடம்பிலும் ஒரு கவிதையிலும் வேண்டாத அளவுக்கு அரை அவுன்ஸ் சதை கூட இல்லாமல் பார்த்து கொள்ளுகிறவன் நல்ல மனிதன், நல்ல கவிஞன். இவர் தன் கவிதைகளில் ஊழைச்சதை இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் மனுஷ்யபுத்திரன். அதனால் உங்களை நான் பாராட்டுகிறேன். சங்க இலக்கியத்தை பாரு, பக்தி இலக்கியத்தை பாரு, நவீன இலக்கியத்தை பாருங்க. அந்த கவிதை கற்றுக்கொள்ள வேண்டும். மல்லர் ஆடிய விழவினானும் மகளிர் ஆடிய தொடங்கையானும் யாண்டும் காணேன் மாந்த கோரை யானவோர் ஆடுகள மகளே எங்கை தோடியின் இலங்கு விளங்கி இழுத்த பீடுகளு குடிசிலும் ஓர் ஆடுகள மகளே. ஒரு இடத்தில் இந்த சங்க இலக்கியத்தில் உபரி சொல், வேண்டாத சொல், துக்கடா சொல், ஆறாம் விரல், வெட்டாத நகம், முளைக்காத மொழி ஏதாவது உண்டா? ஒண்ணுமே கிடையாது. இதில் எதையுமே உபரி எடுக்க முடியாது. கட்டி தழுவுதலால், கால் சேர ஏறுதலால், எட்டி பண்ணாடை இடுத்தலால், கிட்ட போய் ஆசைவாய் கள்ளை அருந்துதலால், அப்பனையை பேச எனலாமே விரைந்து, இந்த வெண்பாவில் ஒரு எழுத்து கூட உபரி கிடையாது. கவிதை மாதிரி நல்ல வடிவம் உலகத்தில் கிடையாது. உரைநடை எனக்கு பிடிக்கும் தான். உரைநடையில் வேண்டாத சொற்கள் கூப்பிடாமலே வந்து அமர்ந்து கொள்ளும். கூப்பிட்டால் கூட வராது கவிதையில். கவிதை கரா, மொழியின் கரார் தன்மை வந்து கவிதையிடம் இருக்கிறது. கவிதை எப்படியெல்லாம் வேண்டாத விருந்தாளியாக வந்து உட்காராது. சொற்கள் உட்கார்ந்தால் அது கவிதை இல்லை. அதிலேயே நீங்கள் கண்டுபிடித்து விட முடியும். பின்னால் எப்படி பின்னாளில் வந்த கவிதை கூட இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு ஒரு மாத்திரை. பாவேந்தர் பாரதிதாசன் கூட போட்டிருக்காரா? போட மாட்டார். மனுஷ்யபுத்திரன் கவிதைகளை இதை பார்த்தால் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. ஊழைச்சதை இல்லாத தமிழின் நீண்ட மரபுகளின் நகர்களாக மனுஷ்யபுத்திரன் கவிதை எழுதியிருக்கிறார் என்று நம்புங்கள் பெரியவர்களே, நம்புங்கள் தோழர்களே. இந்த கவிதைகளை வாங்கி அவரை ஆதரவு செலுத்துங்கள். கவிஞர்களுக்கு நீங்கள் காட்டுகிற மதிப்பு என்பது கரவொலி, பொன்னாடை, பூமாலை, இது எல்லாவற்றை விட கவிஞரை பொருளாதாரத்தில் வாடவிடாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். கவிதையை பொருளாதாரத்தில் வாழவிடாதீர்கள். கொஞ்சம் மகிழ்ச்சி, கொஞ்சம் உற்சாகம், கொஞ்சம் உபரிப்பணம் இருந்தால் கவிஞனுக்கு நல்லது. கொஞ்சம் உபரிப்பணம், இந்த உபரிப்பணம் என்ற சொல்லை நான் தெரிந்தே சொல்கிறேன். உபரியாக இல்லாத எதுவுமே வந்து ஒரு பெரிய வந்து இப்போ இந்தியாவில் உபரிப்பணம் என்று ஒன்று இல்லாவிட்டால் எப்போதோ நம்முடைய வாழ்நாடு விழுந்திருக்கும். சிங்கப்பூரில் உபரிப்பணம் என்று ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் சிங்கப்பூர் பொருளாதாரம் வந்து வீழ்ந்திருக்கும். இந்த கொரோனாவே வீழ்ந்திருக்கும். எந்தெந்த நாடுகள் உபரிப்படத்தில் இருந்து கொஞ்சம் மீளம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தனவோ அந்தந்த நாடுகளெல்லாம் தங்கள் பொருளாதாரத்தில் இருந்து முற்றும் வீழாமல் காத்து கொண்டனர். கவிஞர்களை கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க விடுங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதில் எத்தனையோ நல்ல கவிதைகள், அத்தனையும் சொல்ல முடியாது. ஒரு பானை சோற்றுக்கு நான் சில பதைச்சோறுகளை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நல்ல நல்ல கவிதைகள் நிறைவாக ஒரு கருத்து சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழ் கவிஞர்கள் தமிழ் கவிதைகளோடு நின்று விடாமல் அயன்மொழி கவிதைகளையும் கொஞ்சம் ஆழ்ந்து பயில வேண்டும். தெலுங்கிலிருந்து, கேரளத்திலிருந்து, கன்னடத்திலிருந்து, ஸ்பானிஷிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து, இன்ன பிற மொழிகளிலிருந்து கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மொழிபெயர்ப்பதற்காக வென்றே ஒரு பெரு நிதியை ஒதுக்கி தமிழுக்கு தந்திருக்கிறார். அவருக்கு படைப்பாளிகளின் சார்பில் நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வேணும் ஒரு ரஷ்ய கவிதை,
ஒரு பெண் உரிமை பற்றி இதை விட சிறந்த கவிதை நான் படித்ததில்லை. அதை உங்களுக்கு சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவள் அவனை காதலிக்கிறாள், புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெண்பால் ஆண்பாலை காதலிக்கிறது, அவன் மறுக்கிறான். இல்லை முடியாது, உனக்கும் எனக்கும் ஒத்து வராது, எனக்கு உன்பால் ஈர்ப்பு இல்லை. இல்லை, அவள் சொல்கிறாள், உங்களை நான் காதலித்தே தீர வேண்டும். அதுக்காக சொல்றான், இல்லாத நிபந்தனை அவள் விதிக்கிறான். அவள் சொல்றான், உன்னை நான் தாக்குவேன். அவ சொல்றா, ஏற்றுக்கொள்வேன். உன் சதையை அறிவேன், சுகம் என்பேன். உன் இரவு தூக்கத்தில் கல்லறிவேன், அதை பூக்களாய் மாற்றிக்கொள்வேன். உன்னை கற்பழிப்பேன். அதுக்கு அவ சொன்ன பதில், ஒரு சைகை போதுமே. கடைசியில் அவர் சொல்கிறான், வேண்டாம், உன்னை என்னால் காதலிக்க முடியாது. ஏன்? அவன் சொல்கிறான், என்னால் அடிமைகளை காதலிக்க முடியாது. நீயும் என்னை போல் சம உரிமை கொள், நீயும் என்னை போல் என் உணர்வை பேணும். நீ உன் உரிமைகளை காத்துக்கொள், நீ ஒரு அடிமையாய் இருக்காதே, சுதந்திர பறவையாய் இரு. காதலுக்காக கூட நீ அடிமையாக கூடாது. ஒரு ரஷ்ய கவிதை சொல்லிவிட்டு போகிறது, கதவுகளை திறந்து விடுங்கள், ஜன்னல்களை திறந்து விடுங்கள், புதிய வெளிச்சமும் காற்றும் உள்ளே வரட்டும். மனுஷ்யபுத்திரன் போன்ற தொடர்ந்து எழுதுகிற இந்த கவியர்களை நாம் வாழ்த்த வேண்டும். கவியர்கள் மீது எனக்கு எந்த விதமான, எந்த கவியராக இருந்தாலும் அவரை நான் ஆதரிப்பேன், காதலிப்பேன். காரணம், கவியர்களின் எண்ணிக்கை நிறைய இருக்கலாம், நல்ல கவியர்களின் எண்ணிக்கை நிறைய இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். நல்ல கவியர்களின் எண்ணிக்கையில் ஒன்றாக நான் மனுஷ்யபுத்திரனை நான் பார்க்கிறேன். அந்த மனுஷ்யபுத்திரன் வாழ்க. நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுக்கிற போது உங்களை யாரும் ஜெயிக்க விடாமல் பார்த்துக் கொள்கிறீர்கள். இந்த கவிதையிலும் நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். உங்கள் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும், நீங்கள் தோற்றுவிடக் கூடாது, எல்லாரையும் ஜெயிக்க வேண்டும். வைரமுத்துவையும் சேர்த்து வாழ்க. வணக்கம்.